நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. சியாம் சிங்காராய் அப்படிங்கிற ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக நடிகர் நானியும் நடிகை சாய் பல்லவியும் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து நானிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி. அந்த கேள்விக்கு நானி என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் இயக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நானிட்ட கேட்கப்பட்டது. அதற்கு நானி என்ன சொன்னார் அப்படின்னா, தலைவர் வந்து இப்போவே டேட் கொடுத்தாருனாலும் நான் நாளைக்கே படத்தை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நானி சொன்னார். தலைவரை வச்சு எந்த மாதிரி படம் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, படையப்பா மாதிரி படம் எடுப்பேன். என்னை பொறுத்தவரையும் ரஜினி சாரை வந்து ரஜினி சாராக காட்டணும், இந்த ரோபோ படம் மாதிரியெல்லாம் காட்டக்கூடாது. அவருடைய ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், டைலாக்ஸ், இப்படி அவருடைய மாஸில் ஒரு படம் பண்ணுவேன், அது படையப்பா மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த படையப்பாலேருந்து வர ஒரு டைலாக்கையும் அவர் பேசி காமிச்சார். அதாவது அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்னு தலைவர் பேசுவார் இல்லையா, அதே டைலாக்கை அவர் பேசி காமிச்சார். அதன் பிறகு சிவாஜி படத்துலேருந்து சிங்கம் சிங்களாக தான் வரும் அப்படிங்கிற டைலாக்கையும் பேசி காமிச்சார். நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட வெறித்தனமான ரசிகன். ஒரு ரசிகன் அவரை வச்சு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ, ஒரு ரசிகனுக்கு அவரை எந்த விதத்தில் பிடிக்குமோ அந்த மாதிரி அவரை வச்சு படம் எடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். தலைவரோட ஸ்டைல், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டைலாக் டெலிவரி, இந்த மாதிரி எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் ஒரு படம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, நிறைய படங்கள் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இருந்தாலும் நானியோட டைரக்ஷனில் அப்படி ஒரு படம் வந்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட கதை கேட்டிருக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாகிட்டே இருக்குது. இந்த டைரக்டர்கிட்ட பண்ணுறாரு, அந்த டைரக்டர்கிட்ட பண்ணுறாரு அப்படிங்கிற தகவலும் நிறைய சமூக வலைதளங்களில் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னும் எந்த படத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்குள்ளே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கார்த்திக் சுப்ராஜிங்கிறாங்க, தேசிங் பெரியசாமிங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால்கி வரையும் கூட தலைவரை டைரக்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாகுது. தலைவரை டைரக்ட் பண்ண எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க, ஆனால் முதல்ல தலைவர் ரெடியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். தலைவர் இன்னும் எந்த படத்தையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தகவல் வரும், அதற்கு பிறகு நம்ம தகவலை வெளியிடுவோம். நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.